துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 கடந்துள்ளது. நிலநடுக்கத்தால் இரு நாடுகளிலும் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட சுமார் 2000 கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. இதனால் திரும்பிய திசையெல்லாம் கட்டட குவியல்களாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி தற்போது வரை 41,000 அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கட்டிடங்களின் சேதங்களின் அடிப்படையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே வெடிகுண்டு கவசம் அணிந்து வந்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் பெர்னேவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தின் நுழைவு வாயில் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நபர் ஒருவர் நடமாடுவதை கண்ட பாதுகாப்பு வீரர்கள் அவரை சோதனை செய்ததில் அவரிடம் வெடிகுண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். பின்னர் தீயணைப்பு மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நாடாளுமன்ற கட்டிடம் உட்பட அது தொடர்புடைய அலுவலகங்களில் இருந்தவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். நாடாளுமன்றம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது.